வணக்கம் நேயர்களே, எல்எஸ்எஸ் டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆய்வோம் தெரிவோம் நிகழ்ச்சியில் அர்ச்சனை சுவாமி பெயர்க்கா நம் பெயர்க்கா எது சிறப்பு, அதை பற்றி பார்க்கலாம். கோவில்களில் அர்ச்சனை செய்யும் போது சிலர் ஏதோ தாங்கள் பெரிய தியாகத்தை செய்வது போல கருதி சுவாமியின் பெயருக்கே அர்ச்சனை செய்து விடுங்கள் என்று கூறிவிடுகின்றனர். உண்மையில் இது மிகவும் அபத்தமான விஷயம். உண்மையில் கோயிலில் நம் பெயரை சொல்லி நாம் செய்வதாக, அதாவது இந்த கோத்திரத்தில் இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த பெயரை உடைய இன்னார் இந்த அர்ச்சனையை செய்ய விரும்புவதாக சுவாமியிடம் சங்கல்பம் செய்துவிட்டு அதன் பிறகு செய்யும் அனைத்து மந்திரங்களும் அஷ்டோத்திரங்களும் சுவாமியின் பெயருக்கே அர்ச்சனையாக செய்யப்படுவதுதான் வழக்கம். முதலில் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அர்ச்சனையை நீங்கள் செய்தாலும் சுவாமியின் பெயரில் அர்ச்சனை செய்ய சொன்னாலும் இறுதியில் அர்ச்சனை சுவாமிக்குத்தான் நடைபெறும். இதில் சுவாமிக்கு என்று தனி அர்ச்சனையெல்லாம் கிடையாது. ஒருவேளை கோத்திரம் அல்லது ராசி நட்சத்திரம் சரியாக தெரியவில்லை என்றால் அதனை அவமானமாக எண்ணாமல், அதாவது நமக்கு இது கூட தெரியவில்லையே என்று கூச்சம் கொள்ளாமல், குறிப்பாக பக்கத்தில் உள்ளவர் இதனால் நம்மை பற்றி என்ன எண்ணி விடுவாரோ என்றெல்லாம் எண்ணாமல் வெளிப்படையாக குருக்களிடம் கூறிவிட்டால், குருக்களே அதற்கு ஏற்றவாறு மந்திரங்களை சொல்லி உங்கள் பெயருக்கே அர்ச்சனை செய்து தருவார். அதை விடுத்து சுவாமி பெயருக்கு அர்ச்சனை என்பது அபத்தமான ஒன்றுதான். முடிந்தவரையில் இதை தவிர்க்க பாருங்கள். நன்றி நேயர்களே, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.